Hi friends, welcome back to my channel Dhiyas Naturals. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு பாத் பவுடர் தான் ரெடி பண்ண போறோம். ஆக்சுவலி நம்ம வந்து பாத் பவுடர் ஆல்ரெடி ரெடி பண்ணது எல்லாமே நமக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 21 இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நமக்கு அந்த அளவுக்குலாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்காக சிம்பிளான ஒரு பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். பட் இந்த பாத் பவுடர்லையுமே நமக்கு வந்து 100% ரிசல்ட் தரும், அந்த அளவுக்கு சூப்பரானது. ஸோ வாங்க அந்த பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, ஆர்எல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க சூப்பரான இந்த பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம், எப்படி ரெடி பண்ணுறோன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட இந்த பாத் பவுடருக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தான். நலங்கு மாவுனாலே நமக்கு வந்து மெயினாக வந்து இந்த பச்சைப்பயிறு எடுப்போம் இல்லையா. இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் தரதுக்கு, சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரியே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதே மாதிரியே நம்மளோட கலருமே நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம வந்து இந்த பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதோட நோக்கம். லைக் நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாத் பவுடர் மெயினாக யூஸ் பண்ணுவோம். லைக் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து அந்த ரேஷஸ் பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வராமல் ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோவாக இருக்கிறதுக்காக தான். ஸோ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது வந்து எக்கு தான். நான் வந்து இப்போ வந்து 2 எக் எடுத்திருக்கேன் நான். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த பச்சைப்பயிறு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்கோட குவான்டிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 எக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த எக்கோட எல்லோ தேவை கிடையாது, ஒயிட் மட்டும் போதும். ஏன்னா எல்லோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால தான் நான் வந்து ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இந்த எக்கோட ஒயிட் வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. லைக் நமக்கு வந்து எக் ஒயிட் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரியே நமக்கு வந்து நல்லா நமக்கு வந்து ஒயிட்னிங் ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த எக் ஒயிட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நான் வந்து 2 எக்கோடையுமே ஒயிட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஒயிட் வந்து நம்ம ஒயிட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்லோ ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டாக எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து பச்சைப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எதுக்காகனா நம்ம அந்த எக் ஒயிட்டையும் இந்த பச்சைப்பயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்காக தான். ஸோ நான் எடுத்து அதே பவுலில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த பச்சைப்பயிரில் எல்லாத்துலேயுமே நல்ல எக்கு வந்து கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அதில் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து எக்கு தெரியுது. பாருங்கள் நமக்கு வந்து 1-2 எக்கே கரெக்டாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம என்னடா எக் யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து ஸ்மெல் வருமா அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த எக் பாத் பவுடரில் வந்து ஸ்மெல்லாம் வராது. ஏன்னா நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் ஆல்ரெடி 21 இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ஒரு பாத் பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 மாற்றி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா பச்சைப்பயிறு நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா இடமும் நல்லா வந்து பரத்தி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து சேர்ந்துருந்தால் அவ்வளோ சீக்கிரம் காயாது, அதுக்காக தான் எல்லா இடமும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். காய வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அந்த எக்கோட வந்து பெனிஃபிட் எல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால தான் நல்ல நிழலில் வச்சுட்டு காய வச்சுக்கலாம். நிழலில் வச்சு காய வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் ஆகும். 2-3 டேஸில் சூப்பராக காஞ்சிடும். ஆனால் எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா எக்குன்றதுனால எறும்பு வரும். ஸோ பாருங்கள் எனக்கு வந்து 2 நாள்லேயே நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து வெயிலில் வைக்கிறதுனா கூட 3:00 5:00 வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து வெயிலில் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து டைரக்ட் சன்லைட் இருக்காது, பட் நமக்கு அந்த ஹீட்லேயே நமக்கு நல்லா காஞ்சிடும். பாருங்கள் சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும்.
நல்ல ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, ஈரமாக இருந்துச்சுன்னா பவுடர் நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே கம்பல்சரியாக நமக்கு வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், அந்த எக்கு கூட காஞ்சது இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பவுடர் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த குறகுறப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது வந்து அது ரொம்ப நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி கடைசியாக வரதை நான் வந்து ஸ்க்ரப்புக்காக எடுத்து வச்சுப்பேன். அது வந்து நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிப்பேன், கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு. இப்போ நமக்கு வந்து சூப்பராக பாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இப்போ சேர்க்குறது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இந்த பச்சைப்பயிறு கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் இதில் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் கூடவே நமக்கு வந்து சந்தன பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். எங்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைன்றதுனால நான் வந்து இந்த பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு பவுடர் பண்ணது கூட கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா கையிலேயே ஈரப்பதம் இல்லை, ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றதுனால நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நமக்கு வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சேர்த்துருக்கோம், சூப்பரான பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ பாருங்கள், ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துட்டு நார்மலாக தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாத் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் தண்ணியில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பாத் பவுடர் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இதில் அடிஷ்னலாக எந்த ஒரு திங்ஸுமே வாங்க வேண்டியதில்லை. நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு பியூட்டி ரிலேட்டடான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching this video. Bye-bye.